அகத்திய சன்மார்க்க சங்க தொண்டர்கள் அனைவருக்கும் ஞானியாகும் வாய்ப்பு இருக்கிறது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப நீர் வாழ்ச்சியும் கேவலமான பிரிவி, தாவரத்தையும் கேவலமான பிரிவி, பந்தி நாயாக இருந்தால் செத்து மடிய வேண்டும். நாங்கள் அப்படி சாவு விரும்புவோமோ, உங்களை சாவத்தான் விடுவோமோ? அப்படி விடமாட்டோம். இங்கே குடியில் சார்ந்தவர்கள் அகத்திய சன்மார்க்கத்தை சேர்ந்த தொண்டர் அத்தனை பேரும் பல ஞானிகளாவார் என்பது, ஆயிரக்கணக்கான ஞானியாவார்கள். என்னையால் பெரும் என்ன? முத பக்தி செலுத்தி பிராணம் செய், மாதவரு கணதானம் செய், சைவத்தை கடைபிடி, இனிமேல் நடந்து கொள். முடியவில்லையே, திருவடி கேட்டுக்கொள், என்னால் பக்குவப்படுத்தணும், என்னை பக்குவப்படுத்து. எனக்கு பக்குவம் அடைவதற்குரிய அறிவு எனக்கு இல்லை, என்னை பக்குவப்படுத்து. தேவரீர் திருவடி காலாகவும் அட்டமா சித்தி தந்தருக்குரியவும், சித்திரகணம் எல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தமை தருக்குரியவும், பாவிகரியன் செய்த பாவங்கள் எல்லாம் பறந்தோடு அருள்புரியவும், பக்குவம் அறிந்தனை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்தருள் புரியவும். ஆசான் மசான் நம்ம சொல்வார், என்னை பக்குவ விசேட பக்குவப்படுத்தணும், பாவம் பறக்காமல் பக்குவப்படுத்தாது, பக்குவப்பட்ட தொண்டனாக இருந்தால் அலன்றி வாசிவசப்படாது. இப்படியெல்லாம் ஒரு நெறிமுறை இருக்கு. அன்பர்களுக்கு ஒரே ஆர்வம், இப்போது பிராணாயம் சொல்லித்தர போகிறார். ஆமாம், இப்போ உடனே பிராணம் செய்தார், நாளை பிராணம் செய்தவொடனே ஞானே இல்லை, அப்படி ஒரு ஏமா நினைக்க வேண்டாம். முன்னே சொல்லிட்டாரு, குழந்தை தவழ்ந்து புரிவது போல் ஸ்ரீசராம் என தந்தால் மௌனம் சொல்வார், சிற்றன்பூர் இலைக்கள் குடித்தார் போல் பாசம் வங்கி வைக்க பாவமெல்லாம் பருவம்போவோ பருவதும் போல் பஞ்சதின அனுபவத்தியை நேசமுடன் வைத்த கதையை போலையாச்சு சொல்லார். நிலைத்தின்ற குருவுக்கு மன கோணலாகா, வேஷமனம் கொண்டு அலையாதே நீ, வேதாந்த குரு பதத்தை மேவும் அப்படின்னார். நீ இப்போ இவ்வளவும் கேட்டு ஆசானுக்கே இடையூறு செய்தார், அதுக்கு ஈடான கொடுமை வேறையுமே இருக்காது, அது பெரிய பிரச்சனை, அது யாரும் அப்படி இருக்க மாட்டான். இருந்தால் அது அதுக்கு அதை இந்த மாதிரி அடப்பா இவ்வளோ உயர்ந்த பாதையை காட்டி நமக்கு இடையூறு செய்கிறான் நினச்சிருவான் பாவந்தரும், அது பிரச்சனை இல்லை. ஆக ஆசான் ராமதேவருக்கு அதிகாலை இப்போ வந்திருக்கோம், காலை இதிலிருந்து காலை கடையை முடித்து பத்மாசனம், பத்மாசனம் போட முடிந்தால் போடலாம். விநாதனம் இருந்து என்ன செய்ய வேண்டும்? இப்படி மூச்சு காட்ட வலது பக்கம் நிற்க வேண்டும், இப்படி வச்சுக்கணும், இப்படி இது மான்முத்திரை, இது மான்முத்திரை பார்த்தா அப்படி தெரியும் மான்முத்திரை. அப்போ என்ன செய்வார்கள்? இழுக்கணும் மூச்சை, அப்படி இருக்கும்போது இது வலது பக்கம் இழுக்க வேண்டிய முறை. இப்போ மூச்சு ஆரம்ப காலத்தில் வினாத்தை நிமிந்து முன்னிமே சொல்லியிருக்கேன், ஆசானை வணங்க வேண்டும் சொல்லியிருக்கேன், தண்ணி சாப்பிட்டு கொண்டு சொல்லியிருக்கோம், மலைச்சாரம் கழிக்கணும் சொல்லியிருக்கோம், எல்லாம் செய்யலாம். அப்போ மூச்சு காத்து இழுக்கணும், இப்படி இழுக்கணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.